ஃபுல் வெயிட்டிங்கில் இருக்கீங்க சங்கர் சார்கிட்ட என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம் எப்படி அவர் பேச போகிறாருன்னு தெரிஞ்சுக்க அதே வெயிட்டிங்கில் தான் நான் இருக்கேன் அப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பட் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸோடு சேர்ந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஒரு நர்வஸ்னஸ் ஒரு பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய டேரக்டர் வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அன்றாட சாதனை மெனக்கடல்கள் இவர் வெற்றிக்கான மெடல்கள் அனுபவம் இந்த சமுத்திரத்தின் அடியாள் பிரம்மாண்டம் இந்த பிரம்மாவின் அடையாளம் இவரின் ஒவ்வொரு அடியும் தொழில்நுட்பத்தின் புது முயற்சி இவரின் ஒவ்வொரு படைப்பும் அநியாயத்திற்கு எதிரான கிளர்ச்சி பரிணாம வளர்ச்சி வருடங்கள் பதினோரு படங்கள் ஜென்டில் முதல் நண்பன் வரை ஒவ்வொன்று ஒரு சிற்பம் இவர் ஒன்றரை வருட சங்கர் கோபத்தோடு சமூகத்தின் சட்டைக்காலரை பிடித்த முதல் படம் ஜென்டில் அன்று முதல் சண்முகத்தின் மைந்தன் சமூகத்தின் மைந்தனார் கேமரா ட்ரிக்ஸ் என்ற வார்த்தையை கொண்டு கிராஃபிக்ஸ் என்ற வார்த்தையை புழக்கத்தில் விட்டன இவர் ஏவியல் அனிமேஷன் அடுத்தடுத்த படங்களிலும் பிஎஃப்எக்ஸில் விருந்து வைக்க தொடங்கினார் கல்விக்காக சமூகத்தின் சட்டையை பிடித்தவர் லஞ்சத்திற்கு எதிரான சாட்டையை எடுத்த படம் இந்தி வளரும் இயக்குனர் பட்டியலில் இருந்த சங்கர் உலக நாயகனை இயக்கிய பின்னால் நட்சத்திர இயக்குனர் என்ற அந்தஸ்தை பெற்றார் பாலச்சந்தர் சிவாஜியை ரஜினியாக்கினார் ஷங்கர் ரஜினியை மீண்டும் சிவாஜியாக்கினார் சூப்பர் ஸ்டாருடன் சிவாஜி எந்திரன் என்றும் இரண்டு முறை கைகோர்த்தார் சங்கர் தமிழ் சினிமாவில் நூறு கோடி வசூல் சாத்தியமானது பிரம்மாண்ட இயக்க மட்டுமல்லாது தயாரிப்பிலும் ஷங்கரை தொற்றிக்கொண்டது வெற்றி அடுத்தடுத்து படங்கள் தருவது இவர் நோக்கமல்ல அடுத்த கட்டத்திற்கான படங்கள் தருவதுதான் இவரின் ஏக் சிந்தனையில் ஜிகா பைட் ஆழமும் செயல்பாட்டில் டெராஹெட்ஸ் வேகமும் கொண்டு சங்கர் எனும் சிலிக்கான் சிங்கத்தின் பாக்ஸ் ஆபீஸ் கர்ஜனைகள் தொடரட்டும் தமிழனின் புகழ் உலகமெங்கும் காட்டு தீயாய் பரவட்டும்

எங்க இருந்தது எனக்கே தெரில ஏன்னா ஆமாம் ஏன்னா ஒரு ஹன்ச் பேக் கேரக்டர் லைக்கு எங்கே ஏதோ ரோட்டில் பார்த்தனா இல்லை ஏதோ திங்கிங்கில் வந்ததான்னு தெரியல ஸோ அந்த கேரக்டரு கொஞ்சம் அவலட்சணமாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவன் லைஃப் எப்படி இருக்கும் அவனுக்கு என்ன நடந்திருக்கும் அவனை சுற்றி இருக்கிறவங்கள அவனை எப்படி பார்க்குறாங்க அவன் எப்படி லைஃப்பை பார்க்குறான் ஸோ அவனுடைய கேரக்டர் பின்னாடி போய் ஒரு தாட் ப்ராசஸ் மாதிரி போனேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனது சரி இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க இதை ஒரு ஓகே நான் இப்படிலாம் பண்ணோம் அப்படிலாம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு அப்போ எப்படி அதில் ஸ்டார்ஸை இல்லைன்னா ஒரு ஆக்டரை மேட்ச் பண்ணுவீங்க என்ன குவாலிட்டிஸில் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறேன் இல்லை இப்போ அந்த கேரக்டர் யோசிக்கும் போதே உடனே சட்டுன்னு வந்துடும் இது வந்து இது யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸோ முதல்ல அந்த ஆக்டர்கிட்ட போய் கேட்போம் கேட்கும்போது முதல்ல அவங்களுக்கு பிடிக்கணும் அப்போ அதுக்கப்புறம் அவங்க டேட்ஸ் ஒத்து வரணும் அப்புறம் அதெல்லாம் சரியாக வந்ததுன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட் சாய்ஸ் தான் போவேன் அது செட் ஆகாத பட்சத்தில் நெக்ஸ்ட் சாய்ஸ் யோசிக்க ஆரம்பித்து அதுவும் செட் ஆகணும்னா தேர்ட் சாய்ஸ் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் நோ சொல்கிறவங்க இருக்காங்களா இருக்கு இருக்கு நிறைய பேர் இருக்காங்க ஓகே இயர்ஸ் கம்ப்ளீட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரோட ஐ படத்துக்காக ஜாயின் பண்ணியிருக்கீங்க பிசி சார் நான் வந்து பிசி சாரோட ஃபேன் ஆக்சுவலாக வந்து அவருடைய படங்கள் நாயகன் இதயத்தை திருடாதி அக்னி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து அவருடைய ரசிகனாலாம் படம் பார்த்துருக்கேன் அவருடைய டைட்டில் டைட்டில் அவருடைய பேர் வரும்போது கையெல்லாம் தட்டியிருக்கேன் ஸோ எல்லா டேரெக்டர்ஸுக்குமே இல்லை லைக் பிசி சாரோட பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கும் எனக்கு தெரியும் ஸோ இந்தியன் படத்துலேயே நான் வந்து அவர் வச்சு தான் பண்ணணும் அப்படின்போது அப்போ அவருக்கு ஹிந்தி படம் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் டேட்ஸ் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாரு சரின்னுட்டு அப்புறம் ஜீவாவோடைய கண்டினியூ பண்ணேன் அப்புறம் முடித்து நான் அசோக் குமார் அவரோடெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங்கில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போது ஏதாவது படம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அதுவும் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னாரு எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது என்ன இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்தியனில் வந்து அவருடைய அசிஸ்டண்ட் ஜீவா ஸோ அசிஸ்டண்ட் பண்ணுற படத்தில் நம்ம இந்த காம்பினேஷனுக்கு உள்ளே போய் நம்ம அவங்க காம்பினேஷனை பிரித்ததாக ஆகிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ஒரு நல்ல நல்ல எண்ணத்தினால்தான் அவர் வந்து டேட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறான் அப்புறம் எனக்கு புரிஞ்சுது அப்புறம் அன்னியன் ட்ரை பண்ணேன் அன்னியன் பேசணும் லைக் அப்புறம் அகெயின் சம் டேட்ஸ் சம் இஷ்யூஸ்ன்னா அவர் இந்த படம் வந்து பார்க்குவோம் விஷுவலாக அதுக்கு நிறையா ஐ மீன் ரொம்ப பொயெட்டிக்கான சொல்ல வேண்டிய நிறையா இடங்கள் இருக்குது அதுவும் லொக்கேஷன்ஸ் ரொம்ப அருமையான லொக்கேஷன்லாம் மைண்டில் வச்சுருந்தேன் ஸோ இதுக்கு பிசி சார் வந்தார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து கரும்பு தின்றதுக்கு கூலியாக ஐம் ரெடி அப்படின்னாரு அவர் நல்லா இருந்தது லைக் அவர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல உங்களை பத்தி சொல்லியிருந்தாரு நீங்க அதை படிச்சீங்களா இல்ல அவர் வந்து

நானும் நினைச்சேன் லைக் நீங்கள் இந்த படம் முடிக்கறதுக்குள்ள வில் பி டோட்டலி வர முடியாது தெரியாது பெயின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சம்பளி டெல்லிங் சம்திங் அப்படி ஒரு விஷயத்தை இவ்வளோ ஓப்பனாக சொல்லும் போது அட் நைஸ் ஃபீலிங்ல ஐ திங்க் அவர் சார்பாவும் ஒன்ஸுக்கு உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னீங்க டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல போய் ஷூட் பண்ணீங்கன்னு அப்போது

ரொம்ப பிரமாதமாக இருந்த வரைக்கும் பார்க்காத மாதிரியான ஒரு லொக்கேஷனாக இருந்தது ஸோ இந்த மைண்டில் ஓடிட்டுருக்கிற அந்த கதைக்கு அந்த இடம் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் பண்ண ஒன்று அது என்னென்னா லைக் அதுவும் உள்ளட் ஒரு ஒரு ஃப்ளவர் வேலி மாதிரி தான் என் படத்தில் நிறையா பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் அன்னியனில் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம்ல டியூலிப் இது எடுத்திருக்கேன் பாய்ஸ் பாய்ஸில் பார்த்திங்கன்னா அந்த லாவெண்டர் ஃபார்ம் எடுத்திருக்கேன் இன்னொன்று யாஸ் சோப்ரா அவருடைய படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃப்ளவர் பெட் வரும் அப்புறம் இந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் வரும் நிறைய வந்துருச்சு ஆனால் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ரொம்ப ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கிற மாதிரி அது வரைக்கும் பார்க்காத மாதிரியான ஒரு இடமா இருந்தது அது எங்க போது சைனா அப்படின் போது அந்த படம் யார் ப்ரொடியூசரு ஒன்றும் எதுவுமே லாக் முன்னாடி ஆமாம் அதுக்கு முன்னாடியே என்னன்னா அது நவம்பர்ல மட்டும்தான் அந்த மாதிரி அந்த ஆமா அந்த மாசத்துல ஒரு ஒரு வாரத்துல தான் அது இருக்கும் பீக்காக ஸோ அந்த டயத்துக்கு உடனே இனி ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கெல்லாம் போனால் வந்து டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் நான் மட்டும் ஸோ முன்னாடியே நான் பார்த்து அந்த இடம் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஸோ அந்த இடம் போய் ஷூட் பண்ணோம் அது மட்டும் இல்லை நான் என்ன முடிவு பண்ணேன்னா லைக் இது வரைக்கும் பார்க்காத லொக்கேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் போன இடம்லாம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது ஐ மீன் இந்த ட்ராவலர்ஸ்க்கு ஐ மீன் டூரிஸ்ட்லாம் வந்து இதுவுமே இல்லை ஏன்னா ரொம்ப தூரம் வேறு போய் ரீச் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் அதனால கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேற ஆமாம் அங்கே ஏதோ ஒரு குட்டி குட்டி லாட்ஜிலலாம் தங்கி எடுத்தோம் இப்போ இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ லடாக் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப தள்ளி இருக்குது ஐ மீன் நீங்கள் டெல்லி போகணும் டெல்லியில் ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி போகணும் ஒரு ரியல் லொக்கேஷன் போகணுன்னா ஜீப்பில் ஏறி போயிட்டே இருக்கணும் அப்போ தான் வரும் நம்ம லடாக் விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி சைனாவில் உள்ள எல்லா லடாக்கும் சைனாவை சுற்றி எல்லாம் பார்டரில் இருக்குது

இல்லை அதுதான் நான் எனக்கு மெயினாக என்னென்னா ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து எந்த வகையிலும் அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு தான் பார்ப்பேன் முதல்ல இந்த படத்தில் வந்து உடல் இழைக்கிறதுன்றது வந்து அவருடைய சஜஷன் விக்ரமுடைய சஜஷன் நான் அவர்கிட்ட சொன்னது வந்து இதில் வந்து ஒரு பாடி பில்டிங் போர்ஷன் வருது போது அந்த கதை எழுதிட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணிட்டேன் அவர் வேறு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் சொல்லிவிட்டு இல்லை சார் நான் முடித்து ரெடி ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பாடி பில்ட் பண்ண ஆரம்பித்தனா டைம் ஆகும் அதனால் அது நீங்கள் எப்பயே ஆரம்பிச்சிட முடியுமான்னு கேட்குறது தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சார் கொ நான் வந்து மூணு நாள் முன்னாடியா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நான் ஃபுல்லாக ரெடி ஆகிடுவேன் அப்படின்னாரு ஸோ அதுதான் நான் அவர்கிட்ட கேட்டேன் அது ஒரு ஃபுல்லாக ஆனார் அது முடிச்சுட்டு அப்புறம் ஒரு மாடல் மாதிரி ஒரு ஃபிசிக் வரக்கூடிய ஒரு போர்ஷன் வருது படத்தில் ஸோ அதுக்கு என்னென்னா கொஞ்சம் ஸ்லீக் ஆகணும் இது நல்ல பீஃப்டப் பாடி அது கொஞ்சம் ஷார்ப்பாக ஸ்லீக்காக இருக்கணும் அது ஸோ அதுக்கு டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பிளான் பண்ணிட்டோம் முதல்ல என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஸோ அவருடைய பாடி சே கண்டிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்புறம் அது அது ரெடி ஆனோன்னா அந்த போர்ஷன் எல்லாம் முடித்தோம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து இந்த கூனன் கேரக்டர் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிடணும் அப்போ அவர் சொன்னார் நான் கூனன் கேரக்டருக்கு வந்து உடம்பை இழைச்சுறேன் அப்படின்னாரு நான் அப்படி யோசித்தேன் எதுக்கு அப்படி இல்லை சார் நான் வந்து இது வரைக்கும் எல்லா படத்துக்கும் வெயிட் போட்டிருக்கேன் பாடி ஏற்றிருக்கேன் ஆனால் நான் ரெகுலராக இருக்கிற சைஸ்லேருந்து மைனஸ் வந்ததே இல்லை இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது நான் சொன்னேன் மேக்கப் போகிறோம் இது எதுக்கு அப்படின்னு மாதிரி சொன்னேன் இல்லை சார் நல்லாயிருக்கும்னு தோணுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் திங்க் பண்ணி பார்த்தேன் ஸோ அந்த ஆங்கில திங்க் பண்ணும்போது ஒரு அடிஷ்னலாக அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெங்க் கொடுக்குது அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன் சரி நீங்கள் பண்ணுறது ஓகே உங்கள் ஹெல்த்து தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அது பாதிச்சிடாதா அப்படின்னு கேட்டேன் இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் அது பாதிக்காமல் நீங்கள் பண்ணுறதுனா தான் ஓகே இல்லை நான் அதுக்கு டயட்டிஷியன் டாக்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்புறம் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இது என்னுடைய ஐடியா இல்லை ஒரு விக்ரம் தான் வந்து இது மாதிரி பண்ணுறேன் உடல் இழைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அது பார்த்துங்க அவர் ஹெல்த்தை பார்த்துங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக கஷ்டமாக இருக்கார் அவர் ஆ அப்படின்னு சொன்ன அவங்க சொன்னாங்க நீங்கள் வேறு சார் அவர் ஜாலியாக இருக்கார் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிதுன்னு ஈஸ் ஃப்ளையிங் ஸோ நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் அவர் வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாரு இதை வருது ஒரு கஷ்டமாகவே பார்க்கல அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆக்டர் லைக் வெரி டெடிக்கேட்டட் டேரக்டர்ஸ்க்கெலாம் அது ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் லைக் எப்படி வேணால் அவர் மோல்டு பண்ணலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவருடைய எஃபர்ட்டுக்கு வந்து ஈ ஷுட் கோ பிளேசஸ் அண்ட் ஈ ஷுட் பி ரிவார்டட் அண்ட் அவார்டட் ப்ராப்பர்லி டெஃபினெட்லி ஓகே சார் நிறைய சீரியஸான விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் வந்து ஒரு லைட்டர் வெயினில் பேசலாம் உங்களுக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியாது பட் எல்லாருமே இப்போ ஏதாவது கொஞ்சம் ஆடம்பரமாக ஒரு செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க பெரிய சங்கர் இவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் பெரிய சங்கர் பிரம்மாண்டமாக தான் அவனால் யோசிக்க முடியாது சாதாரணமாக அவனால் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப காமனான ஒரு விஷயம் இது உங்களுக்கு தெரியுமா இல்ல ஆடம்பரம்ன்றது தான் எனக்கு கொஞ்சம் அத சார் அதுதான் அதுதான் நான் एक्सप्लेन பண்ண போறேன் பிரம்மாண்டமா ஒண்ணு ஆடம்பரமா ஒண்ணுனா அது நாங்க வந்து உங்களை தான் ஏதோ ரீசனுக்காக சின்னனமா வெச்சிருக்கோம் பட் நான் கேள்விப்பட்ட நீங்க வந்துட்டு இப்ப கூட பேசும்போது சொன்னீங்க சின்ன சின்ன லாட்ஜ்ல தங்கிப்பேன் யூ ஊருக்குள்ள டிராவல் பண்ணும்போது ஃப்ளைட் எதுக்கு பஸ்லேயே போகலாமே அப்படின்னு நீங்கள் வந்து அது உங்களோட ப்ரொடியூசர் காசுன்னு வந்துருச்சுன்னா அதை ரொம்ப பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவீங்க ஸோ ஹவு நீங்கள் எப்படி ஆஸ் எ பர்சன் இந்த சினிதம் வந்து உங்களுக்கு கரெக்டா இல்லையா ஏன்னா நான் எல்லாருமே இப்படி பேசுகிறாங்களே நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இல்லை வந்து என்னுடைய இமேஜினேஷன் தான் அப்படி பெருசாக இருக்குது லைக் ரியல் லைஃப்பில் ஐ எம் ட்ரைங் டு பி இன்னோ லைக் வெரி சிம்பிள் எது அவசியப்படுதோ இல்லை ஐ வில் ஸ்பெண்ட் ஈவன் மை பர்சனல் லைஃப் ஆல்சோ அவசியப்படும் போது ஐ வில் ஸ்பெண்ட் இல்லை ஈவன் இந்த மூவிஸ் கூட இப்போ அதான் நான் பல தடவை நான் சொல்கிற உதாரணம் அதுதான் இப்போ முதல்வன் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கருவாடு சாங் இருக்கும் அந்த சாங் சுச்சுவேஷன் என்னென்னா சீஃப் மினிஸ்டர் வந்து அவருடைய பர்சனலாக அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வில்லேஜுக்கு போகிறார் போகும்போது அவர் என்ன அவருடைய கவர்மெண்ட்டில் கொடுக்குற வண்டியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆமாம் அதுவும் பஸ்ஸில் போகிற மாதிரிலாம் அது ட்ரிம்மிங்கில் போயிடுச்சு பஸ்ஸில் ஏறி போவார் பஸ்ஸில் ஏறி போகும்போது டிக்கெட்டு காசு எடுத்துட்டு வந்துருக்க மாட்டார் வந்து இறக்கி விட்டுருவான் நடந்த நடந்து வர்றாங்க ஆமாம் பஸ்லேருந்து காசு இல்லை நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக கொடுத்துறேன்ல சொல்லுவார் ஆனால் அவன் வந்து யோ அது பஸ்ஸில் வந்து கடன் சொல்கிற போது அது நீ தான் இறங்கு மேலே கீழே அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுருவான் பின்னாடியே கத்திக்கிட்டு ஓடாரு யோ யோ கத்திட்டு நான் பின்னாடியா ஏறி வர்றேன் அந்த ஏனிலெல்லாம் கெஞ்சிட்டு வருவார் அந்த மாதிரிலாம் எடுத்தேன் ட்ரிம்மிங்கில் போயிடுச்சு அது ஸோ அங்கே வரும்போது அங்கே ஒரு சாங் வருது அந்த ஒரு நாள் வந்து அவர் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாரு அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட அப்படின்னு ஸோ அங்கே ஒரு சாங் வரும்போது அந்த இடத்துல தேவையில்லை இப்போ ஏன்னா அதுதான் படத்தில் லாஸ்ட் சாங் ஜென்ரலாக படத்தில் வர லாஸ்ட் சாங் என்ன பண்ணுவாங்க சேவிங் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட் அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி சாங் டியூன் ஆகட்டும் எல்லாமே ஒரு படத்துலேயே அதை ரொம்ப அசத்தலான ஒரு பாட்டாக பண்ணணுன்றதுக்காக லாஸ்ட் சாங் பண்ணுவாங்க ஆனால் இங்கே சிச்சுவேஷன் அப்படி இருக்குது இப்போ நான் வந்து இதுக்காக எதுக்கு சொல்ல வரேன்னா எங்கள் ஆடம்பர தேவையோ அங்கே தான் இங்கே வந்து இல்லைப்பா நம்ம படம் எப்போவுமே அப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டுப்பா இந்த சாங் சுவிட்சர்லேண்டில் வைக்கலாம் அதில் ட்ரீமாக கூட வைக்கலாம் சுவிட்சர்லேண்ட் போகிறதோ ஹெலிகாப்டரில் போய் ஷார்ட் எடுக்கிறதோ ஏன்னா அப்புறம் செட்டு போட்டுட்டு ஃபாரின் டான்ஸர்ஸ் ஆட விடுறதோ இதெல்லாம் எதுவுமே இல்லை தேவையில்லை இந்த இடத்துல இடத்துல அங்கே வந்து தேவை வந்து ஒரு வேஷ்டி ஒரு மஞ்சள் சட்டை அப்புறம் அந்த பொண்ணுக்கு பாவட தாவணி ஒரே ஒரு குச்சி குச்சி அவ்வளோதான் பாத்தீங்க ஆமா வயக்காடு புளிய மரம் இந்த மாதிரி சோளக்காடு இப்படி தான் எடுத்துருக்கோம் அந்த மாதிரி அந்த வில்லேஜில் அவங்க என்னென்ன சந்தோஷம் அவங்க ஒரு நாளைக்கு என்னென்ன ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றனால அங்கே அவ்வளோதான் வேணும் ஆனா அதுதான் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா சும்மா பா பெரிய படம் எடுப்போம் கோடி கோடியா போடு எல்லாத்தையும் கோடியா கொட்டு அப்படிலாம் பண்ணுறதுலாம் கிடையாது சூப்பர் சார் அது எனக்கு வேணும் கேட்டேன் இப்போ இந்த இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மெர்சல் ஐட்டம் பாட்டு அது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ஹவுசிங் போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் லிங்கேஷன்ற ஒரு கேரக்டர் ஸோ அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து வரைக்கும் குட்டை ஹவுசிங் போர்டு கூவக்கரை இதில் தான் எடுத்துருப்பேன் ஏன்னா அங்கே தேவையில்லை அந்த இடத்துல வந்து சாதாரண ஒரு லுங்கி இருப்பாரு ஆமாம் லுங்கி கட்டிட்டு அந்த மொட்டை மாடியில் ஆடுறது இப்படி தான் எடுத்திருப்பேன் எனக்கே ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அதுதான் லொகேஷன் ஆனால் அதே நேரத்தில் அந்த அவனுடைய கற்பனையில் வந்து அவன் அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருட்களெல்லாம் அந்த பொண்ணை பார்க்குறான் இப்போ செல்ஃபோனை வந்து அவளாக பார்க்குறான் அவன் ஓட்டுற பைக் அவ்வளோ பார்க்குறான் அந்த இமேஜினேஷனுக்கு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஏன்னா அதில் சிஜி வருது அந்த சிஜி அந்த அளவுக்கு குவாலிட்டி வரணும்னா நம்ம அது எங்க யார் பண்ணுவாங்களோ அங்க போய் பண்ணணும் ஸோ அந்த சிஜிக்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது அதுவும் இல்லாமல் அந்த காஸ்ட்யூம் அந்த காஸ்ட்யூம் வந்து இந்த மெட்டீரியல்லாம் இங்கே கிடைக்காது இங்கே கஷ்டம் ஸோ அது வந்து இந்த ஹாலிவுட் காஸ்ட்யூம் டிசைனர் மேரி வாட்டர்னு மென் இன் பிளாக்லாம் அவங்க பண்ணிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து அது பண்ணும் ஸோ ஐ திங்க் யூ காட் ஆன்சர் ஃபார் கிறிஸ்டல் கிளியராக ஸோ எங்கே செலவு பண்ணுமோ ரொம்ப அறிவாளித்தனமாக அதை செலவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈவன் இப்போ எங்கேயா போகும்போது இப்போ ஏர்போர்ட் போகிறோம் டைம் இல்லை இப்போ சாப்பிடணும் அப்படின்னு போது அந்த போகிற வழியில் ஏதோ என்ன கடை இருக்குதோ அங்கே உள்ளே போய் சாப்பிட்டு சும்மா சொல்லாதீங்க சார் நிஜமாக தான் இல்லை சார் நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு நாலஞ்சு கடை வச்சுருக்கீங்க அந்த கடையில் இருந்து அந்த கடை இல்லை அது உங்களுக்கு உங்கள் இதுலேயே பதில் இருக்கு இப்போ என்னென்ன ரிலாக்ஸாக இருக்கும் பட் டைம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்னென்னா உங்களுக்கு இந்த இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஒர்க்கில் உங்களுக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்படும் ஏதோ ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஆ அப்படின்னும் போது அதுக்காக தான் அது லைக் ஏதோ அங்கே போய் அதை வாங்கிட்டு வா அது சும்மா அது பேசி பேசி விளையாட்டாக பேசி அது பெரிய விஷயமா இல்லை எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஸோ அது அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை நம்ம வந்து வர வச்சு சாப்பிடுறோம் அண்ட் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க நீங்க வந்துட்டு ஒரு சாப்பாடு பிரியர் அண்ட் வந்து இன்னும் பர்டிகுலரா ஸோ நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் பிடிச்ச சாப்பாடு போயிருக்காங்க ஸ்வீட்ஸ் மட்டும் தான் இருக்கு பிகாஸ் ஒரு பொங்கல் டைம்ல ஒரு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படம் கொடுத்து யூ மேட் ஹாப்பி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க பெ ஒரு உணவை விட ஒரு 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 கிஃப்ட் யாருக்குமே கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னன்னா இதெல்லாம் கேலரிஸ் ஜாஸ்தி அதனால வந்து எப்பயாவது தப்பி தவறி சாப்பிட்டுட்டு அதை பேர்ன் பண்ணணும்ட்டு போய் ஜிம்மில் உட்காந்து

அந்த நாட்டியாலயாவில் வந்து ஒரு இது பண்ணி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு அந்த மாண்டேஜஸில் இவர் கற்றுக்கிற மாதிரியான மாண்டேஜ் அது அப்பா எஸ்பிபி சார் அவர் ஃபாதர் கேரக்டர் பண்ணார் இல்லையா அவர் கூட இருந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியானது மொதல் நாள் எடுத்தது எஸ்பிபி சார் அஸ் அன் ஆக்டர் சொல்லுங்களேன் ரொம்ப கேஷுவலாக இருக்கும் ரொம்ப அலட்டிக்காமல் நடிப்பார் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சாங்லேயே கூட காதலிக்கும் பெண்ணின் கைகள் அந்த பாட்டில் கூட என்ன கஷ்டப்பட்டு ஒரு பரதநாட்டியம் ஆடுவார் யாரு பிரபுதேவா பக்கத்தில் அவர் வந்து நின்ன இடத்துல வெறும் கையை கையை அதே மாதிரி ஆட்டுவார் அவர் ரொம்ப கியூட்டாக இருக்கும் அதுல அவர் குழந்த மாதிரி குதிப்பார் போய் ரிஹர்சல் பார்க்கும்போது அவர் கரெக்டாக குதி கேமரா ஆட்டி விட்டேன்

நிறையா டெலி ஒர்க் பண்ணுவார் ஜூமில் தான் ஒர்க் பண்ணுவார் அதில் ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு ஒரு மலர்ச்சி இருக்கும் ஒரு அழகாக இருக்கும் என்னென்னா என்னுடைய எல்லா சீன்ஸுக்கும் லைஃப் கொடுத்தாரு ஐ மீன் விஷுவலாக வந்து லைக் ரியலி ஐ மிஸ் லைக் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் லைக் இந்த ஏஜ்ல போகலாம் சில பேர் இந்த இருக்காங்க இல்லையா ம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே இந்திய சினிமாவிலே இல்லை முக்கியமானவங்களா இருக்காங்க லைக் கமல் சார் அண்ட் மணி சார் ரேமான் பார்த்திவ் ரொம்ப ஸ்பெஷல் பிக்சர் ஏன்னா சார் மணி சார் ஒரே பிக்சரில் இருக்காங்க ஸ்பெஷல் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் மணி சார் வந்து நான் அவருடைய ஃபேன் லைக் அவருடைய படங்கள் கூட எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய சாங் பிக்சரைசேஷன் அவருடைய நாயகன் அக்னி நட்சத்திரம்லாம் வந்து வெறித்தனமாக போய் தியேட்டர்லாம் போய் பார்த்துருங்க ஐ ஆம் அ பிக் ஃபேன் ஆஃப் என்னுடைய இந்த படத்துக்கு கூட வந்த முதல் படத்தினுடைய பூஜைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லைக் மணி சார்லாம் வந்தது ரஜினி சார் வந்தாங்க கமல் சார் வந்தாங்க ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபோட்டோ லைக் நெக்ஸ்ட் பிக்சர் இந்தியன் இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் அது வெள்ளக்காரன் வந்து அந்த சுகன்யா கேரக்டரை வந்து அந்த இந்த ஃப்ளாக் சல்யூட் பண்ண சொல்லுவோம் மாட்டை அப்படின்னு சொன்னோன்னு போட்டு அடிப்பாங்க போகிற வரவங்களாம் நிறுத்தி அந்த ஃப்ளாகை சல்யூட் பண்ணு சல்யூட் பண்ணுங்க ஸோ இவங்க சொல்ல மாட்டாங்க சல்யூட் பண்ண மாட்டாங்கன்னா போட்டு அடிப்பாங்க போட்டு அடிக்கும்போது ஒவ்வொரு அடிக்கும் வந்து வந்தே மாறம் வந்தே மாறம் ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு சீன் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எந்த கொடி இருக்கோ அங்கே ஒரு அப்பியர் ஒரு கமல்சர் ஃப்ளாஷ்பேக்கில் அப்பியர் ஆகி அந்த கொடியே எடுத்து நேராக அவனை வந்து அதில் குத்தி கொண்டுடுவார் அப்படி ஒரு ஹீரோயிஸம் அவங்க மீட் பண்ணுற அந்த சீன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஹீரோயிஸம் அதை விட ரஹமான் அதுக்கு போட்ட ஒரு மியூசிக் அந்த வாய்ஸ் சாரே ஜகத்ன்னு சொல்லிட்டு அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த சீன் ஸோ மறக்க முடியாத சீன் அது நடிச்சு காட்டுறீங்களே சார் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நீங்கள் நடிச்சு காட்டுவீங்க அப்படின்னு அப்படி இல்லை அது அது ஒரு ஒரு உணர்ச்சிப்பட்டு வந்துடும் அது ஐயோ அது நம்மள அறியாம வரும் அது யாரா வந்து இந்த மேக்கிங்லாம் இருக்கு இப்ப நம்ம பண்ணி காமிங்க நேரா அப்படி கேமரா கொண்டு அப்படி வந்து காமிக்கும் போது ஆஃப் ஆயிடும் அப்படியே கான்ஷியஸ் ஆயிடும் சே இனிமே அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் ஓகே சொல்லிட்டே மேக்கிங் பண்றோம் அதே மாதிரி திடீர்னு எல்லாம் செட்டிலிங் இல்லை எல்லாரும் ரொம்ப இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன பண்றாரு இவரு அப்படின்னு போது அப்போ எனக்கு கான்சியஸாக அந்த அந்த

அவங்க வேறு மாதிரி புரிஞ்சிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டயத்தில் இல்லை இந்த மாதிரி வேணும்னு நம்ம பண்ணி காமிக்க வேண்டியது இருக்கும் மற்றபடி சின்ன சின்ன ஆக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஏன்னா துண்டா அந்த இடத்துல வரதுனால முன்னே பண்ணி இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது ஸோ அதை நமக்கு தெரியறதுனால அதை நம்ம பண்ணி காமிச்சு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி வர வைக்கிறது இருக்குது இது ரொம்ப ஏன்னா இது பார்த்தோன்னே நிறைய விஷயங்கள் இந்த ஃப்ளாஷ்பேக் எடுக்கும்போது தான் எனக்கு வந்து குழந்த பிறந்தது லைக் ஆமாம் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாக்டரு ஸோ அது கூட நான் போகல ஃபஸ்ட்டு டே போல பிறந்த அன்னைக்கு போகல ஒரு நாள் லேட்டாக இப்போ கூட திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா முக்கியமான சீன் அவ்வளோ இது எடுத்துட்டு இருக்கோம் விட்டுட்டு போக முடியாது அது அந்த பக்கம் குழந்த பிறந்திருக்கு போது அதுவும் ரொம்ப முக்கியம் சரி அவங்கள ஏதாவது பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் லேட்டாக போனேன் அதனால் இது பார்த்தோன்னே அதெல்லாம் ஞாபகம் வருது சார் நீங்க சின்ன வயசுல நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கீங்களா சார் தெரியல அது லைக் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது போது ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் தானே தோ போன ஆக்ட்டிங்கு ஃபேன்சி டெஸ்ட் காம்படிஷன் எல்லாரும் பண்றது தானே அந்த மாதிரி எல்லாருக்கும் உள்ள ஆர்வம் தான் இருந்தது அது அது எப்போ பெருசாக விளந்து எனக்கு தெரியல லைக் ஆக்ட் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆக்ட் பண்றதுக்காக தான் அஷஸ்டன் டாயிட்டராவே சேர்ந்து அஸ்டன் டாட் சேர்ந்து ஏன்னா வெளியிலே சுத்திட்டு இருந்தா சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ எங்கேயா உள்ளே போய் அசிஸ்டன்ட் ஆக்டாக சேர்ந்துட்டோம்னா ஈஸியாக அப்படின்னு போய் பண்ணி அப்படின்னு கிடச்சிது கிடைச்சது அந்த படம் ஓடலை ஆமாம் அந்த படம் வந்து இந்த படம் ஓடி இருந்ததுன்னா நீங்கள் அப்படி இல்லை ஜனங்கள் இன்னும் படுத்தியிருப்பேன் அது அந்த படம் ஓடலை ஓடலைன்னொடனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு லைக் சரி நமக்கு வந்து இது சரியான ரூட்டில் இருக்குது அதான் சொல்கிறேன் ஓடி இருந்தா மேபி லைக்

இது அந்த சொன்னண்ணே முதல்வன் பூஜைக்கு அந்த பூஜை ஆமாம் அது என்னுடைய சொந்த படம் வேறு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எனக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ரஜினி சார் வரணும் கமல் சார் வரணும்னு ரொம்ப ஆசை ஸோ நான் போய் அவங்கள கேட்டேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் லைக் ரொம்ப மெமரபுளாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு பேரும் வந்ததில்ல ரஜினி சார் எடுத்திங்கன்னா அவர் ஒரு பெரிய ஸ்டாருன்றத வந்து உங்களை ஃபீல் பண்ண விட மாட்டார் ஏன்னா அது ஒரு ஒரு சகஜ நிலையை கெடுத்துரும் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக டவுன் டு எர்த்து வந்து உங்கள் உங்கள் கிட்டே வந்து நிற்பார் எஃபோர்ட் எடுப்பார் அதுக்கு ஆமாம் எஃபர்ட் எடுக்கிறனால அதை ஒரு நேச்சராகவே மாற்றிக்கிட்டார நேச்சராகவே அது தானே என்னன்னு தெரியல என்னென்னா அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு இதை அதை எப்பவும் காமிச்சிக்கவும் மாட்டார் அப்படி பண்ணவும் மாட்டார் ஸோ அதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது ஸோ இது காம்ப்ளிகேஷனே இருக்காது எப்படி சொல்லலாம் அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு நியூ ஃபேஸ்கிட்ட எப்படி நீங்கள் வேலை வாங்க முடியுமோ அந்த ஒரு சௌகரியத்தை கொடுப்பாரு கன்வீனியன்ட்டை கொடுப்பார் கமல் சார் அது வந்து என்னென்னா அந்த பர்ஃபார்மன்ற பார்க்கறது இருக்குது பாருங்களேன் நம்ம எல்லாம் கன்சியூ பண்ணியிருப்போம் எழுதியிருப்போம் சீன் எல்லாம் அதை கொண்டு போய் அவர் கொடுத்து கேமரா ஆன் பண்ணோடனே அது உள்ளேந்து ஒரு ஒன்று 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 வரும் அந்த பர்ஃபார்மன்ஸு அப்படியே அந்த அசந்து போய் நிற்கிறது இருக்குல்ல நம்ம எல்லாம் மறந்து அது பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் லைக் ஆ அப்படி இருக்கும் இன்னொன்று அவரெல்லாம் கேமரா வைக்கலாம் நம்ம ட்ராலி போட வேண்டிய அவசியம் இல்லை ஜிம்மி ஜிப்பு இதெல்லாம் போடா வேண்டாம் அப்படி நேராக முகத்துக்கு நேராக கேமரா வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஆனால் அவ்வளோ ஹோல்ட் பண்ணுவார் எவ்வளோ லெங்க் இருந்தால் கூட இல்லை அந்த அப்படியே பார்த்துட்ருக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் எங்கேயும் பிசுறு தட்டாமல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் லெங்கி ஷார்ட் வைக்கலாம் க்ளோஸ் அப்பு அவ்வளவு அருமையான ஒரு ஆக்டர் லைக் தோணும் நான் நிறைய கேரக்டர்ஸ்ல பாக்கும்போது இது கமல் சார் பண்ணிருந்தா எப்படி இருக்கும் போய் இந்த ஐ படம் கூட இல்ல பல தடவை அந்த தாட் இது கமல் சார் பண்ணிருந்தா எப்படி இருக்கும் ரேஜினி சார் கூட ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாரு சங்கர் சார் நான் கமல் கிடையாது சொன்னாரு ஏன்னா ரோபோ முதல்ல கமல் சார் வச்சு கன்சியூ பண்ணியிருந்ததுனால அவர் முதல்ல அப்படிதான் அவர் அப்படி சொல்லுவாரே தவிர

எல்லாம் ஒரு தடவை பார்த்து அசந்துட்டு ஒரு பெரிய சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு கமாண்டர் மாதிரி ஒரு போஸ் ஒன்று கொடுத்துட்டு இதெல்லாம் ஒரே ஷார்ட்டில் பண்ணணும் எல்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இது வரைக்கும் வராத ஒரு சிரிப்பாக இருக்கணும் சார் ஏன்னா சிவாஜியிலே ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பீங்க மொட்டபாஸ் கேரக்டர் ஒரு இடத்துல சிரிக்கும் ஆ அங்கே போது பயங்கரமாக இருக்கும் ஸோ அது ஞாபகமும் வரக்கூடாது வேறு எந்த ஞாபகமும் வராமல் வேறு ஒரு புது சிரிப்பு ஒன்று இது இந்த கேரக்டருக்குன்னே ஒன்று வேணும் ரெண்டு மூணு ட்ரை பண்ணார் சைலண்ட்டாக இருந்தேன் சரி டேக் போங்க கண்டுபிடிச்சி சார் இவர் ஓகே சொல்ல என்னமோ வேறு என்னமோ தேடுறாருன்ட்டு ரெடி சார் ரெடினார் பார்த்து கேமரா ஆக்ஷன் சொன்னோன்னா வந்து பர்ஃபார்ம் பண்ணி அந்த சிரிப்பு சிரிச்சார் பாருங்க காற்று ஓகேன்னு சொல்லி படபடன்னு கை தட்டிவிட்டேன் அவர் அவ்வளோ சந்தோஷம் வந்து ஏன்னா சார் ஒரு டேக்கில் ஓகே பண்ணிட்டீங்க நீங்கள் அவர் நான் ஏதாவது ஒரு ஒரு டேக்கில் ஓகே பண்ணால் அவ்வளோ ஆச்சரியப்படுவார் சார் எப்படி சார் ஒரே டேக்கில் ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னு அவரு அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் லைக் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த ஷார்ட் எடுத்தது அந்த அந்த அப்படியே ஷார்ட்டு அப்புறம் அந்த பொண்ணை சுற்றி சுற்றி பேசுவார் நீங்கள் தப்பிச்சு போக முடியாது தற்கொலை பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீதா பிராட்டி சீன் போடுறது அப்படிலாம் சொல்லி ஒரு ஒரே ஒரு ஷாட் இருக்கும் சுற்றி சுற்றி இந்த பேசுவார் அந்த ஐஸ்வர்யராயை சுற்றி அதுவும் ரெண்டு மூணு தடவை பண்ணி பார்த்துட்டு அப்படியே உட்காந்து இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுங்க அப்படின்னாரு சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மேக்கப் ரூம் போயிட்டார் போயிட்டு வந்து ரெடி சார் டேக் போகலாம் அப்படின்னாரு ரெடி கேமரா ஆக்ஷன் போனால் பின்னி தளர் அவ்வளோ பிறமாக அந்த ஷாட்டும் கொஞ்சம் கை தட்டிட்டோம் சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு

ஸ்டைல் சாங்காக ஸ்பெயின்ல பண்ண ஸ்பெயின்ல நீங்க ஒரு ஸ்டைலா ஒரு போஸ்ட் கொடுத்திருக்கீங்க சார் நீங்க ரெண்டு பேர் அந்த அவர் கோரியோகிராஃபி தான இந்த போஸ்ட் ஆமா ஆமா தெரியுது வந்துட்டு அந்த ஷூட்டிங் ரொம்ப ஜாலியா பண்ணோம் லைக் ஸ்பாட்ல வந்துட்டா இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ரொம்ப அவர் என்ன நினைச்சதோ அதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் வந்து ஸ்டெயின் பண்ணாம அவருக்கு ஆனா கடுமையான வேலை வாங்கிடுவாரு ஆனா அது தெரியாத மாதிரியே பார்த்துப்பாரு ரொம்ப ஸ்வீட்டா பேசி கம்ஃபர்ட் கொடுத்து கொடுத்து எப்படி வேலை வாங்கணும்ன்றது தெரியும் ஸோ அந்த ஒரு ஷார்ட் எடுத்துக்கும் போது பொசிஷன் கொடுக்கறதுக்கா அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பொசிஷன் கொடுத்தோம் நைஸ் மெமரி நெக்ஸ்ட் பிக்சர் இந்த ஃபோட்டோவே இவ்வளோ இன்டென்ஸாக இருக்கே சார் ஃபோட்டோலேயே ஒரு இன்டென்ஸ் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு சாதாரண விஷயமா கூட இருந்திருக்கும் ஏதோ பேசும்போது இப்படி இருந்திருக்கும் அது ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது அப்படி தெரியுதா ஆ என்னமோ பெருசாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது வந்து மறக்க முடியாத ஃபோட்டோ எனக்கு தெரிஞ்சது ஜென்டில்மேன் பூஜையில் எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் சுக்கு புக்கு ரயில் அந்த அன்னைக்கு ப்ளே பண்ணி காமிச்சோம் பூஜை அன்னைக்கு ஜென்ரலாக அப்போது வந்து ரெக்கார்டிங் தேட்டரில் தான் பூஜை அன்னைக்கு வந்து சாங் ரெக்கார்ட் ஆகும் ரெக்கார்ட் ஆகும்போது அந்த பூஜை முடிஞ்சோன்னே சாங் ரெக்கார்டிங் போவாங்க மத்தியானம் வரைக்கும் போவோம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு போது எல்லோரும் கேட்கலாம் அந்த பாட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது ஆனால் இவர் வந்து இவருடைய ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் பூஜையெல்லாம் போட முடியாது அவர் வீட்லேயே கேள்விப்பட்டிருப்பீங்க லைக் சின்னதாக அவர் வச்சுருப்பார் ஸோ அப்போ அந்த சம்பிரதாயம் வந்து அப்படி இருக்கிறதுனால பூஜை அன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்கணும் ரெக்கார்டிங் இருக்கணும் அப்படின்னு அவர் இந்த சாங் அங்கே ரெக்கார்ட் பண்ணுறது முடியாது நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணுவேன் அப்படின்ட்டு சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஒரு சாமி பாட்டு வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக அங்கே ஒரு சாமி பாட்டு ஒரு வீணை தம்புராலாம் வச்சு ஒரு சிங்கர் வச்சு ஒரு சாமி பாட்டு ஒன்று எடுத்துகிட்டு சம்பிரதாயத்துக்காக எடுத்துட்டு இந்த சாங்கை ப்ளே பண்ணி காமிச்சோம் பிளே பண்ணும்போது எல்லாருக்கும் ஒன்றும் புரியல என்ன பாட்டு இது புதுசாக இருக்கு இது வரைக்கும் எல்லாம் அசந்து போயிட்டாங்க லைக் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அது அன்னைக்கு எடுத்தது தான் அது இப்போ சிக்கு ரயில போட்டால் கூட ஆடாமல் இருக்கவே முடியாது ஸ்டில் ஸ்டில் அண்ட் சூப்பர் நெக்ஸ்ட் பிக்சர் இது படத்தில் நான் சார் டாக்டர் கேரக்டர் வந்து இவர் ஸ்டடி பண்ணுவார் ஓகே ஸ்டடி பண்ணி அவருக்குள்ள இருக்கிற அன்னியன் ரெமோ இந்த கேரக்டர்லாம் வெளியில் வரும் அதை ஸ்டடி பண்ணுவாங்க எல்லாரும் அந்த டாக்டர்ஸ்லாம் அந்த ரூம்லேருந்து அப்போது அந்த அன்னியன்லேருந்து சட்டன் ரெமோவாக மாறுற அந்த சீனு அதில் வந்து இந்த ஒரு இது ஒன்று இருக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக அது ஒரு ஸ்டாண்டில் வச்சுருப்பாங்க எபினடைஸ் பண்ணுறதுக்காக ஸோ அந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு அது மைக்கு மாதிரி வச்சுட்டு மோலை பாடுவார் அப்புறம் அங்கே நாசரையே பிடிச்சிட்டு அவரே சுற்றி கித்தி பாடுற மாதிரி இருக்கும் சோ அது ரிஹர்சல் காமிக்கிறதுக்கு அஸ்டன்டேட்டர் கொஷின் கொடுக்குறாரு அத நான் பார்த்துட்டு இருக்கேன் ஃபுல் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மெமரி லைன்ல போன மாதிரி இருந்தது டிட் யூ என்ஜாய் திஸ் ஆமா எதிர்பார்க்கல இது லைக் இன்ட்ரெஸ்டிங் ஓகே தேங்க்யூ நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட் ஸோ சங்கர் சார்க்கு என்ன ராபிட் ஃபயர் ரவுண்ட் எழுதி வச்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் யோசிச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பட் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் டூ பவர் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் கோ பிரசென்டெட் பை ஆதித்யா ராம் குரூப் மற்றும் பிராண்ட் இண்டியா டிஎம் டி கம்பிகள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்

சொலுங்க கற்பனை கேள்விகள் 하이포thetical questionக்கு பதில் சொல்றதாလား like அ திரு அப்துல் கலாம் ஓகே ये शंकर सर இன்னு அழகிய குயிலே படம் பண்ணல இப்ப பண்றாருனா திடீர்னு ஒரு நாள் ஒரு லீட் ரோலுக்கு க்கு யாரை play பண்ண சொல்லுவீங்க உங்க മനസ്സிலே யார் இருகாங்க இப்ப எல்லாரும் என்கிட்ட கிங் காங் எதிர பாக்கறேன் இப்ப குயில் பண்ணணும்னு வச்சிங்களே கரெக்ட்டா ஆன்சர் ரொம்ப சின்னதா தெரியும் அவங்களுக்கு அப்படி அது பண்றதா இருந்தா விக்ரம் தான் விக்ரம் சார் தான் ஓகே சரி இப்போ நீங்க வந்து ஒரு ஆக்டரா ஆக போறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ ஆக்டர் ஆக போறீங்க யார் டைரக்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க கேபி சார் கேபி சார்

இந்தியால இருந்து தான் ஜாக்கி ரோஸையும் செலக்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்றாரு ஜேம்ஸ் கேமரூன் சரி சங்கர் சாருக்கு ஃபோன் அடிச்சு கேட்போம் அவர் வந்து கரெக்டா சொல்லுவாரு இந்தியன் சினாரியோ அவருக்கு தெரிஞ்சதுனால இந்தியன் ஆக்டர்ஸ் ரெண்டு பேரை சஜெஸ்ட் பண்ணுங்க மிஸ்டர் ஷங்கர் அப்படின்னு வந்து கேமரூன் அவர்கள் போன் பண்ணி கேட்டா நீங்க யாரை சஜெஸ்ட் பண்ணுவீங்க ஜாக் அண்ட் ரோஸ்க்கு ரன்பீர் கபூர் கேத்ரினா கைஃப் ஓகே வெரி குட் உங்களுடைய ஃபேவரட் பர்சனல் ஃபேவரட் டிரெக்டர்ஸ் ஆர்டர் பண்ணுங்க நான் கொடுக்குற அந்த நான்கு டைரக்டர்ஸ் ஆர்டர் பண்ணுங்க உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் கேட்டகரியில் அண்ட் அவங்களுடைய படங்களில் ஒரு பிடிச்ச படம் டக்குன்னு உங்களுக்கு தோன்ற படம் யோர் ஃபேவரட் மூவி கேபி சார் பாரதி ராஜா சார் பாலு மகேந்திர சார் மகேந்திரன் சார் ஆல்மோஸ்ட் ஆர்டர் கேரக்டர் கேபி சார் ஓகே பாரதி ராஜா சார் மகேந்திரன் சார் ஓகே அண்ட் தென் பாலு மகேந்திர சார் ஸோ அவங்களோட ஃபேவரட் படங்கள் ஒன்று சொல்லுங்களேன் நிறைய இருக்கு நீங்க ஒன்னே ஒன்னு கேட்டீங்கன்னா கேபி சார் வந்து மரோ சரித்ரா சொல்லலாம் ஓகே பாரதராஜா சார் ஆஃப்கோர்ஸ் பதினாறு வயதுலேயே சொல்லலாம் நிறையா இருக்கு அவரு முதல் மரியாதை கூட என்னோடய ஃபேவரட் ஒன்றுன்னு கேட்குறதுனால சொல்கிறேன் அப்புறம் மகேந்திரன் சார் வந்து அவர்தும் நிறைய படம் இருக்குது எனக்கு நெஞ்சத்தை கிளாது வந்து அந்த வந்த டயத்தில் என்னை ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிச்சு உதிரி பூக்கள் ஆல்சோஸ் அ குட் மூவி அப்புறம் பால சார் அஃப்கோர்ஸ் மூன்றாம் பிறை ரொம்ப பயங்கர இம்பாக்ட் கொடுத்துச்சு லைக் அந்த ஒரே வாரத்திலே மூணு தடவை போய் பார்த்தேன் அந்த படத்தை இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சார் ஒரு ப்ராடக்ட்னா அவங்களுடைய பைலைன் என்ன அது ரொம்ப பீத்தலா இருக்காது நாங்கள் நாங்கள் ஆசைப்பட்டு தானே கேக்குறோம் நீங்களா சொல்லி நிறைய பேர் அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே நீங்க ரோட்ல எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கீங்க உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நடந்துக்கிட்டு இருக்கீங்க நடந்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒருத்தர் வராரு நீங்க பாக்குறீங்க என்ன இப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் பார்த்தா அப்படியே உங்களோட லுக்க லைக் கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு டக்குன்னு என்ன பண்ணுவீங்க உன் சிந்தனையும் செயலும் என்னை போலவே இருக்குமா அப்படின்னு கேட்பேன் ஆமான்னு சொன்னார்னா எனக்கு எப்பவுமே என்னோட ஒர்க்கில் இல்லை லைக் சில இடங்கள் நான் போனால் தான் சரியாக வருங்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இடத்துல நீ வந்து கொஞ்சம் சமாளி ஐ மீன் வர்க்ல வர்க்ல சொல்ற அதான் கொஞ்சம் நீ போய் சமாளி அப்படினு சொல்லி கேக்கலாம் கூடிட்டு வந்துருவீங்க ஒரு காபி क्वेश्चन நீங்க ஒருத்தங்களோட இப்படி உட்காந்து காபி குடிச்சா அவங்க பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படினா நீங்க யாரை चूஸ் பண்ணுவீங்க டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் ஓகே ஒரு காபி சவாலஞ்ச் நீங்க யாரையாவது ஒருத்தங்கள சவாலஞ்ச் பண்ணலாம்னா யாரை சவாலஞ்ச் பண்ணுவீங்க ஜெனரலா வந்து நம்ம ஜனங்க கிட்ட இல்ல லைக் ஓகே ஒரு நாள் நீங்கள் செல்போன் யூஸ் பண்ணாமல் இருங்க கைபேசி ஆமாம் எவ்வளோ டைம் மிச்சம் ஆகுது ஸோ அந்த டைம் வந்து இன்னும் எப்படி இப்படிலாம் செலவு பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்க வைக்கவும் தோணுது அதுதான் எனக்கு தோணுது ஏன்னா எப்போ பார்த்தாலும் எல்லாரும் இல்லை லைக் பக்கத்துலேயே இருந்தால் கூட எல்லாரும் ஃபோனில் பிஸியாக இருக்காங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த இன்ட்ராக்ஷன்ஸே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு இன்னைக்கு எல்லாரும் டிவி வாங்கும் நினைக்கிறேன் இந்த ஸோ ஹேபிஎவர் இல்ல பேச்சே கிடையாது சார் ஒன்லி வீச்சு தான் இல்லைன்னா நோ நீங்க வந்து காடு மலை மேடு எல்லாம் தேடி அலைறீங்க லொக்கேஷனுக்கு இன்னும் எங்கெங்கயோ போறீங்க கூட சொன்னீங்க சைனாவோட பார்டர் ஃபுல்லாக சுற்றுறீங்க எங்கேயாவது எப்பயாவது தொலைஞ்சு போயிருக்கீங்களா ஒரு ஃபாரஸ்ட்ல ஐலாண்டுல இல்லவே இல்லையா ஓகே இன்னைக்காவது வந்து சின்ன வயசுல நான் சொல்றேன் யார் கண்ணா வீட்டுக்கு கண்ணாடியாவது உடைச்சிட்டு தவிர உடைச்சிட்டு

சரி நீங்க என்னைக்காவது பெட்டு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து சாதாரண பெட்டெல்லாம் வளர்க்க முடியாது பிரம்மாண்டமான ஒரு பெட் யானையை தான் வளர்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா எனக்கு இல்லவே இல்லை பெட் வளர்க்கணும்னே ஃபீல் பண்ணது இல்லையா நாய் நிறைய நாய் சின்ன வயசுலேருந்து இல்லை எப்போ ஏதாவது என்னோட இன்னைக்கு இப்படி ஒரு ஃபைன் ஜென்டில்மேனோட உட்காந்து டு ஹேவ் காஃபி இட்ஸ் பியோர் பிளெஸிங் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஐ படம் முடிஞ்சாச்சு நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஆனால் ஐ நோ இட்ஸ் ரொம்ப அன்ஃபேர் கொஸ்டின் அடுத்த படம் எப்போ சார் அடுத்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு படம் ஆமாம் ரொம்ப பேட் இல்லை நான் பேட் பிஹேவியர் பண்ணுறேன் சாரி ஸோ கொஞ்சம் எல்லாம் ஸ்டடி பண்ணோம் எல்லாம் ஜனங்கள் எப்படி லைக் பண்ணுறாங்க அந்த படத்தை அப்படின்னும் போது அதை பார்த்துட்டு தான் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணும் ஓகே நீங்க எது பண்ணாலும் அதுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்போம் எவ்வளவு வருடங்களானாலும் தேங்க்யூ சோ மச் சார் சோ பிஃபோர் ஐ லீவ் உங்களுக்காக சில கிப்ட்ஸ் கொடுத்துருந்தேன் நான் சூஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் தேங்க்யூ சார்